மெக்னீசியம் மெட்டல் எரிய விட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்துறோம்னா ரொம்ப பவரா இருக்கும் பாத்துるீங்க. இப்போ நம்ம பார்த்தது மெக்னீசியம் மெட்டல் பர்ரா இருக்குது. இதுவே நம்ம இப்போ பாக்குறது பாத்தீங்கன்னா மெக்னீசியம் மெட்டல்ல பாத்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி வந்து என்ன பண்ண போறோம்னா நைட்ல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போறதுக்கு லைட் மாதிரி இத வந்து யூஸ் பண்ண முடியதா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பத்த வைக்கிறேன் எந்த அளவு வெளிச்சம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அடுத்ததா கொஞ்சமா பத்த வச்சு தண்ணிக்குள்ள போட்டோம்னா தண்ணிக்குள்ள போய்ட்டு எரியுமா அப்படிங்கறத செக் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு உள்ள போட்டாங்க. நான் போட்டதுமே அணைஞ்சிருச்சு. அடுத்ததா கொஞ்சமா ரிப்பனை பத்த வச்சுட்டு கொஞ்ச தூரம் நடந்து பார்த்தா நடக்கும் போது என்ன பிரச்சனை வருதுனா நடக்கிற அதிரவுல எரிஞ்ச இடம் பாத்தீங்கன்னா உருகி டக்குன்னு கீழே ஊத்திருது. மொள்ளமா நடக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப பலமா காத்து இருக்கு அப்படின்னா அந்த காத்துல அணையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாய் வச்சு ஊதணும் அப்படின்னா கூட வந்து அதை அணைக்க முடியலங்க.